வெயிட் பார்த்தரலாம். 6 கிராம் வருமோ, 4 கிராம், இந்த அளவுக்கு லைட் வெயிட். ஓ மை காட், இது ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிற நெக்லஸ் இங்க பாருங்க, எவ்வளவு கலெக்ஷன்ஸ் பாருங்க. அன்பாக்சிங்ஸ் கண்டினியூ கொடுக்கிற ஜுவல்லரி ஷாப் நம்மளுக்கு தான். அதுல பாருங்க எவ்வளவு வெரைட்டிஸ். கிராமுக்கு தாலி கொடி, அதைத்தான் நான் முன்னாடி வச்சிருக்கேன். 2 கிராம்ல ஸ்டார்ட் ஆகுது, 2 பவுன் 3 பவுன்ல இருந்து ரெட்டை வடை சேஞ்ச் பண்றோம். உங்கள் கோல்டு பேலஸ் கோல்டன் டைமண்ட்ஸ்ல இருந்து எம்டி ஆசார் ஆரபாத் பேசுறேன். நான் இன்னைக்கு எதுக்கு வந்திருக்கேன்னு வந்து பாத்துட்டீங்கன்னா, ஒரு இரும்பு பெட்டி. இரும்பு பெட்டினாவே என்னங்க, ஆபரண பெட்டியை கொண்டு வந்திருக்காங்க. பாத்தீங்கன்னா ஒரு வேற லெவல்ல ஒரு அன்பாக்சிங்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம முன்னாடி வச்சிருக்காங்க. ஒரு சூப்பரா இருக்கு பாக்ஸை பார்க்கும்போது, ஒரு வேற லெவல் அன்பாக்சிங் தான் நினைக்கிறேன். ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏகப்பட்ட அன்பாக்சிங்ஸ், அது மட்டும் இல்லாம இந்த ஒரு பேக்கெட் மட்டும் இல்லாம இதுல ஒரு பேக்கெட் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. இது இந்த பேக்கெட் பாருங்க, வேற லெவல். இதுலயும் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு அன்பாக்சிங்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் எல்லாமே. வந்து ஒரு சைடு ஸ்டெட்டு அண்டு நோ ஸ்பின்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு. இதில் ரொம்ப யூனிக்கான ஒரு கலெக்ஷன்ஸ் மக்களே. இதுவும் வந்து ஒரு ப்ரீவியஸ்லி வந்து ஒரு அன்பாக்சிங்ஸ் கலெக்ஷன் தான். எல்லாமே வந்து சைடு ஸ்டெட்டு, ஒரு நோ ஸ்பின்ஸு, இந்த மாதிரி வந்திருக்க ஒரு கலெக்ஷன்ஸ் தான். பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கே தெரியும், ஒரு ஒரு சூப்பரான ஒரு ஸ்டெட் கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. இது மட்டும் இல்லை மக்களே, எல்லாமே வந்து ஒரு 2000 ஸ்டார்ட் ஆகிற ஒரு சைடு ஸ்டெட் கலெக்ஷன்ஸு. ரொம்ப யூனிக்கான ஒரு கலெக்ஷன்ஸை கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எனக்கு இந்த பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சே ஆகணும். ஏன்னா இரும்பு பெட்டியில வந்து என்ன இருக்குன்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு ஃபினிஷிங் பாக்ஸை பார்க்கும்போது. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வெயிட்டான அன்பாக்சிங்ஸ் கலெக்ஷன் தான் வந்திருக்கு மக்களே. ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த அன்பாக்சிங்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே பிடிக்கும்னு. ரொம்ப இதா சேஃப்டியா பண்ணியிருக்காங்க, ஏன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு இந்த டைம். பொங்கல் வேற வருது, ஓ மை காட், எல்லாமே வேற லெவல்ல வந்திருக்க ஒரு லைட் வெயிட் ஆரோ நெக்லஸ் கலெக்ஷன் தான். எல்லாமே வந்து 4 கிராம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிற நெக்லஸ் இங்க பாருங்க, எவ்வளவு கலெக்ஷன்ஸ் பாருங்க. அன்பாக்சிங்ஸ் கண்டினியூ கொடுக்கிற ஜுவல்லரி ஷாப் நம்மளுக்கு தான். அதுல பாருங்க எவ்வளவு வெரைட்டிஸ் பாருங்க. எல்லாமே லைட் வெயிட்ல வந்திருக்க ஒரு நெக்லஸ், ஆரம்ஸ், நீங்க எதிர்பார்த்த 4 கிராம் நெக்லஸ், நிறைய பேத்துக்கான பிடிச்ச ஒரு கலெக்ஷன்ஸ் இப்ப வந்திருக்கு. எவ்வளவு பெரிய அன்பாக்சிங்ஸ் பாருங்க, பாருங்க புதையல் மாதிரி இருக்கு இது. பார்க்கும்போது அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 கிராம்லேருந்து ஆரம்ஸ் வந்துருக்குன்னு இருக்காங்க. அதையும் நம்ம பார்த்துடலாம். ஏன்னா பொங்கலுக்கு நிறைய பேர் வந்து ஜுவல்ஸ் எடுக்கணும்னு இருப்பீங்க. எங்கே எடுக்கலாம், எங்கே எடுத்தால் நம்ம பணம் சேவிங்ஸ் ஆகுது அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு ஒரு யோசனை இருக்கலாம். பாருங்க 4 கிராமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு நெக்லஸ் வச்சிருக்காங்க நம்ம முன்னாடி. அது மட்டும் இல்லாமல் ஒரு வெரைட்டிஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. பாருங்க எவ்வளோ பெரிய ஆரம்னு பாருங்க. இதில் ஒரு வேற லெவல்ல எல்லா அன்பாக்சிங்ஸ் கலெக்ஷன்ஸையும் ஓபன் பண்ணியாச்சு மக்களே. எவ்வளவு கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்கன்னு பாருங்க. எல்லாம் லைட் வெயிட்ல வந்திருக்க ஒரு கலெக்ஷன்ஸ் தான். எனக்கு எதை காமிக்கிறேன்னே தெரியல. ஃபர்ஸ்ட் இந்த 4 கிராமுக்கு ஒரு பார்வையான அழகான ஒரு நெக்லஸ் கலெக்ஷன்ஸை நம்ம பார்த்தரலாம். ஏன்னா மக்கள் எதிர்பார்க்கறது 4 கிராமுக்கு நெக்லஸ் எங்கடா கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருப்பீங்க. எங்கேயுமே நீங்க அலைய வேணாம், நம்ம கோல்டு பேலஸ் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்களுக்காகவே வச்சிருக்கோம். ஒரு 4 கிராம்ஸுக்கு ஒரு பார்வையான நெக்லஸ், யாருனாலுமே கொடுக்க முடியாத ஒரு கலெக்ஷன்ஸ் இது. இது எனக்கு இந்த கலெக்ஷன்ஸ் பிடிக்கலைங்க. எனக்கு இன்னும் 4 கிராமுக்கு நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னா ஜில் ஜில் நெக்லஸ் போயிருங்க. ஒரு பார்வையான ஒரு நெக்லஸ் கலெக்ஷன்ஸ், இப்போ ஸ்டாக்ல இருக்க ஒரு கலெக்ஷன்ஸ் தான் நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கிறது. ஏன்னா வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துட்டு போயிட்டு இருக்கு. ஏன்னா டே டு டே அன்பாக்சிங்ஸ் நம்ம கொடுத்துட்டே தான் இருக்கோம். பாருங்க எவ்வளோ அழகா ஒரு ஃபேன்சியான ஒரு ஜில் ஜில்ல வந்து ஒரு ஃபேன்சியாக கொடுத்துருக்காங்க. ஒரு டார்க் ஃபினிஷிங்ல இந்த ஒரு நெக்லஸை மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹேண்ட்மேடு ஃபினிஷிங்னால ரொம்ப அழகா, ஸ்டோன்ஸ் எதுவுமே இல்லாமல் ஒரு பிளைன் பேட்டர்ல வந்துருக்கு. இது 916 ஹால்மார்க்ங்கறாங்களே அந்த ஹால்மார்க் சிம்பல் பாருங்க. நம்ம கடையோட சீல் போட்டே வந்துரும். HUD எல்லாமே இருக்கும். 22K 916 ஹால்மார்க் கோல்டு பேலஸ்ங்கற என் கடை சீல் போட்டே நான் குடுக்குறேன். அதனால நீங்க எங்க வேணாலும் போய் எக்ஸ்சேஞ்சுக்கு பண்ணீங்கனாலும் இது வந்து என்ன கிராம் ரேட் போயிட்டு இருக்கோ அது அப்படியே எடுத்துக்குவாங்க. இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் நிறைய இருக்கு மக்களே. இதுல இதோட வெயிட் பிளஸ் ரேட் எல்லாமே நான் உங்களுக்கு இன்னைக்கு இந்த வீடியோல சொல்ல போறேன். ஏனா வந்து இந்த வீடியோ கொஞ்சம் லெந்தா இருந்தாலும் உங்களுக்காக பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன்.
பாருங்க, எல்லா கலெக்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு. ஏன்னா 4 கிராமுக்கு நெக்லஸ் பாத்தீங்கன்னா இதுல இதுலயே வெரைட்டிஸ் நிறைய வந்திருக்கு. டிஃப்ரெண்ட் என்னன்னு நான் சொல்றேன், ஹார்ட் டிசைன்ஸ்ல வந்திருக்கு பாருங்க. ஒரு ஹார்ட் டிசைன்ஸ்ல வந்து அந்த ஒரு சின்ன சின்ன டாட் வச்சு கோல்டு பால்ஸ் வச்சு எவ்வளவு அழகா பண்ணியிருக்காங்க பாருங்க. இதோட வெயிட் வந்து ரொம்ப லைட் வெயிட்ல தான் வந்திருக்கு. பாத்தீங்கன்னா வெயிட் மிஷின் பக்கத்திலேயே வச்சிருக்கேன் பாருங்க. 4 கிராம் 30 மில்லிக்கு வந்திருக்கு. எங்கேயுமே இந்த அளவுக்கு லைட் வெயிட் நெக்லஸ் கிடைக்காது. ஏன்னா இதோட பிரைஸ் நான் உங்களுக்கு இப்ப சொல்ல போறேன். ரொம்ப லைட் வெயிட்னால 24,000 அப்ராக்சிமேட்டான வேல்யூ இப்பத்த ரேட்டுக்கு வருது. ஏன்னா கோல்டு ரேட் ஹை ஆயிட்டு இருக்கங்காட்டி நீங்க ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ப்ராஃபிட் தான். தங்க ரேட் அதிகமா இருக்குன்னு சொல்லி நீங்க கோல்டு எடுக்காம இருக்காதீங்க. ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் ஆகும். பாத்தீங்கன்னா இது பாருங்க, இதுவும் வந்து அதே டிசைன்ஸ்ல பண்ணியிருக்காங்க. ரொம்ப அந்த ஸ்டோன்ஸ் எதுவுமே இல்லாம ஒரு ஜில் ஜில் பேட்டர்ன்ல ஒரு ரவுண்டு பேட்டர்ன்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு ஃபேன்சியா இருக்கு இந்த ஒரு நெக்லஸ் பார்க்கும்போது, அவ்வளவு அட்ராக்டிவ் லுக்ல இருக்கு. இதோட வெயிட் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து 4 கிராம்க்கு நெக்லஸ் நம்ம கடையில ஜில் ஜில் நெக்லஸ் 4 கிராம் 230 மில்லி. ஏன் சொல்றேன்னா 5 கிராமுக்கு தான் மக்களை இத்தனை நாளா கொடுத்துட்டு இருந்தோம், ஆனா இப்ப 4 கிராமுக்கே கிடைச்சிருக்கு. ரொம்ப சீப் பிரைஸ்ல நீங்க வாங்கலாம். இது இது பாருங்க, இது ஒரு ஃபேன்சியான ஒரு நெக்லஸ் 4 கிராம்ஸ். இதுலயே அந்த ஹார்ட் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்டா ஹார்ட் டிசைன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வெரைட்டிஸ்னு வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வந்திருக்கு. அதுக்கு அடுத்த கலெக்ஷன்ஸ் ஒன்று வச்சுருக்காங்க நெக்லஸில் பாருங்க. இது ஒரு பேட்டர்னு, இது என்னென்னா ஒரு ஸ்டோன்ஸ் எதுவுமே இல்லாமல் ஒரு பிளைன் பேட்டர்ன்ஸில் பண்ணியிருக்காங்க. ஒரு கிளிட்டரிங் ஃபினிஷிங்கில் ஒரு சூப்பராக இருக்குது. எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இந்த நெக்லஸ் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ரொம்ப ஒரு ஃபேன்சியான ஒரு நெக்லஸ் கலெக்ஷன்ஸு. ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது, பார்வைக்கு நல்ல அழகாகவே இருக்குது. வெயிட் பார்த்துடலாம். 6 கிராம் வருமோ, 4 கிராம், இந்த அளவுக்கு லைட் வெயிட். ஓ மை காட், 4 கிராமா? எனக்கே நம்ப முடியல. இது 24,000 வருது. ஆனால் பார்வைக்கு பாருங்க, ரொம்ப பார்வையாக இருக்க மாதிரி இருந்துச்சு. 6 கிராம்னு நினைச்சேன். இதோட வெயிட்டு பார்த்துடலாம். இது அதே சேம் டிசைன் தான். இதோட வெயிட்டையும் நம்ம பார்த்துடலாம். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஸ்டோன்ஸ் எதுவுமே கிடையாது, ஒரு பிளைன் பேட்டர்ன்ஸில் தான் வந்திருக்கு. ஆனால் அதே கொஞ்சம் டார்க் ஃபினிஷிங்காக மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. அந்த ஃப்ளவர்ஸ்லாம் பாருங்க, எவ்வளோ அழகாக ஒரு சூப்பராக இருக்குது. அந்த ஃப்ளவர் சரி, அந்த ஃபினிஷிங்கும் சரி, அவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது. நம்மளோட ஃபேஸ் முதல் கொண்டு தெரியுது பாருங்க. அந்த கிளிட்டரிங் ஃபினிஷிங்கில் ரொம்ப அழகாக அந்த அளவுக்கான ஃபினிஷிங்கில் பண்ணியிருக்காங்க. ஒரு கிளாஸ் ஃபினிஷிங்கில் இதை மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. இதோட வெயிட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். எவ்வளோ வெயிட் வருதுன்னு நம்ம பார்த்துடலாம். 5 கிராம் எல்லா வெயிட்லேயும் வந்திருக்கு மக்களே. இந்த டைம் 4 கிராம் 5 கிராம் எல்லா வெயிட்லேருந்தும் வந்திருக்கு இந்த டைம் நம்ம கோல்டு பேலஸ் கோல்டன் டைமண்ட்ஸில். அதுக்கடுத்து ஒரு நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ரொம்ப ஒரு பார்வையான ஒரு நெக்லஸ்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு லைட் வெயிட் நெக்லஸ் நம்ம பார்த்துருக்க முடியாது. அந்த அளவுக்கான ஒரு லைட் வெயிட்டில் வந்திருக்கு. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலெக்ஷன் தான். இங்கே பாருங்கள், ஸ்டோன்ஸ் எதுவுமே இல்லை. ஒரு ஃப்ளவர் மாதிரி டிசைன்ஸில் ஒரு மேனுஃபேக்சர் பண்ணி ஒரு ஃபேன்சியான ஒரு நெக்லஸ் பேட்டர்னை கொண்டு வந்திருக்காங்க. ஒரு கிளிட்டரிங் ஃபினிஷிங்கில் ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு சூப்பரான ஒரு நெக்லஸ் கலெக்ஷனு. இந்த பொங்கல் வந்து வேற லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கான அன்பாக்சிங்ஸ் கலெக்ஷன்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். 8 கிராமுக்கு பாருங்கள், ஒரு பார்வையான ஒரு நெக்லஸ்ஸு. நெக்லஸில் ஒன்றும் வெரைட்டிஸ் நிறைய வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்தாலாம். ஹார்ட் டிசைன்ஸு, ஹார்ட் டிசைன்ஸ் வச்சு ஒரு கலெக்ஷன்ஸ் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. இது பாருங்க, ஃபுல்லாவே ஹார்ட் டிசைன். அந்த ஹார்ட்லேயும் சரி ஸ்டோன்ஸு எதுவுமே கிடையாது. ஒரு ஃபேன்சியாக பண்ணியிருக்காங்க. இது வந்து 8 கிராம் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கான ஒரு லைட் வெயிட்டில் ஒரு ஃபேன்சியாக இருக்குது பாருங்கள். ஒரு ஃபேன்சியான டிசைனு. இதோட வெயிட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா 6 கிராம். 6 கிராம் கண்டிப்பாக ஒர்த்தபிளான ஒரு நெக்லஸ் கலெக்ஷன் தான். இப்போ எனக்கு இந்த டிசைன்ஸ் பிடிச்சிருக்கு, நான் எப்படி ஆன்லைனில் வாங்குறது அப்படின்னா, நீங்கள் இந்த ஒரு டிசைன் பிடிச்சிருக்க டிசைனை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சுடுங்க. ஏன்னா பழைய வீடியோ நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் கேட்கும்போது அந்த டிசைன்ஸ் இல்லாமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் இப்போ என்ன போடுறோமோ அதை பார்த்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சுட்டிங்கன்னா எங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு வந்து டெலிவரி கொடுக்க முடியும்.
அடுத்து என்ன கலெக்ஷன் பார்க்கலாம்னா, லைட் வெயிட்ல ஆரம் சொல்லியிருந்தாங்களே அந்த ஆரம் தான் பார்த்துடலாம். இது வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு மிடில் ஆரம்பத்தில் வந்திருக்கு ஒரு கலெக்ஷன் தான். ஏன்னா வந்து ஜில்ஜில் ஆரத்தில் ரொம்ப லைட் வெயிட்ல மிடில் ஃபினிஷிங்கில் வந்திருக்கு. ஒரு ஜில்ஜில் ஒரு ஃபேன்சியான ஒரு ஆரம்ஸு, அந்த ஹார்ட் டிசைன்ஸும் பாருங்க ரொம்ப அழகாக ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கு மக்களே. ஒரு வேற லெவலில் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. வெயிட் மிஷின் பக்கத்திலே இருக்க வெயிட் போட்டு பார்த்துடலாம். 10 கிராம், இப்போ 10 கிராம் நீங்கள் எடுத்தீங்கன்னா என்ன ப்ரைஸ் வரும்னு நான் உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். ஏன்னா வந்து ஒரு 58,000 எபோ வருது. 58,000 ரூபாய்க்கு ஆரம் எடுக்கலாம். நீங்கள் நெக்லஸ் தான் எடுத்திருப்பீங்க எல்லா பக்கமும், ஆனால் ஆரமே நம்ம கொடுக்குறோம் நம்ம கோல்டு பேலஸ் கோல்டன் டைமண்ட்ஸில். அதுக்கடுத்த ஒரு ஆரம் கலெக்ஷனு, ரொம்ப ப்ராடான ஆரம் இங்கே பாருங்க. மாங்கால ரொம்ப பிராடான ஒரு ஆரம் கலெக்ஷன்ஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இது பாருங்க எவ்வளவு பிராடு, இந்த பொம்மையோட அளவுக்கு லாங் இருக்கு பாருங்க. ரொம்ப லாங் ஃபினிஷிங்ல அந்த மேங்கோ ஆரம்ஸும் பாங்க, அந்த ஒரு ஆரத்தை வச்சிருக்காங்க. இதோட வெயிட் வந்து ஒரு 18 கிராம் வரும்னு நினைக்கிறேன். 18, 12, 16 எல்லா வெயிட்லயும் அவைலபிளா இருக்கு. அந்த பெண்டன்ட்டும் பாருங்க வேற லெவல்ல இருக்கு. அந்த இங்க இந்த பெண்டன்ட்லயும் அதே டிசைனை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி அந்த மாங்கா டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அட்ராக்டிவான லுக்ல இருக்கு எல்லாமே. எனக்கு இந்த மாங்கால ஒன்னும் வெரைட்டிஸ் வேணும் அப்படின்னா அதையும் நான் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன். இது பாருங்க மேங்கோல கட்டிங் மேங்கோம்பாங்க இந்த டிசைன். இது வந்து அதுலயே அதை விட கொஞ்சம் லைட் வெயிட் பாத்தீங்கன்னா, கட்டிங் ஃபினிஷிங்ல மேங்கோ டிசைன் manufactured பண்ணிருக்காங்க. எல்லாமே அந்த மேங்கோல வந்திருக்க ஒரு டிசைன் தான் பாருங்க. எவ்வளவு ஒரு ஃபேன்சியா அந்த கிளிட்டரிங் ஃபினிஷிங்கும் சரி அந்த மேங்கோ ஃபினிஷிங்கும் சரி ரொம்ப அட்ராக்டிவ் லுக்ல இருக்கு. ஒரு ஃபேன்சியா விரும்புறவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த டிசைன்ஸ் கண்டிப்பா பிடிக்கும். இதோட வெயிட் நம்ம பார்த்தறலாம். 2 பவுன், வெறும் 16 கிராம், ஒரு 90,000 ரூபா அப்ராக்சிமேட்டான வேல்யூ வரும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளேதான் வரும். அந்த அளவுக்கான ஒரு கம்மியான ப்ரைஸ்லேயே நீங்கள் இதை எடுக்கலாம். எல்லாம் சொல்கிறது எல்லாமே நான் அப்ராக்சிமேட்டான வேல்யூ தான் மக்களே. அதுக்கடுத்து ஒரு ஆரம் வச்சுருக்காங்க. இந்த ஒரு ஆரத்தை நம்ம பார்த்துடலாம். ஒரு மிடில் ஆரம் ஹார்ட் டிசைன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபேன்சியாக இருக்குது, ரொம்ப ஒரு ஃபேன்சி, ஸ்டோன்ஸ் எதுவுமே கிடையாது. ஒரு பிளெயின் பேட்டர்ன்ஸில் கொடுத்துருக்காங்க. வெயிட் பார்த்துடலாம். 10 கிராம், ஒரு 57,000-58,000 எபோவ் இருக்கும் இப்போ இருக்க கரண்ட் ரேட்டுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் மாங்கா மாலையில் நிறைய பேர் எதிர்பார்த்த ஒரு கலெக்ஷன்ஸு. ஏன்னா மேங்கோ மாங்கா மாலை நிறைய பேர்த்துக்கு ஒரு பிடிச்ச ஒரு ஆரம் கலெக்ஷன்ஸு. நம்ம இந்த கலெக்ஷன்ஸ் ஆல்ரெடி தான் காமிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது கிடையவே கிடையாது. எல்லாமே டிஃப்ரெண்ட்டான வெயிட்டில் வந்திருக்கு இந்த டைம் அன்பாக்சிங்கில். பார்த்தீங்கன்னா மேங்கோ ஆரம் பாருங்கள். ஸோ ஒரு பிளைன் பேட்டர்ன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஒரு பார்வைக்கு ஒரு அழகாக ஒரு ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்களே வைங்களேன். எவ்வளோ அழகான ஒரு ஃபினிஷிங்னு பாருங்க. இதோட வெயிட் நான் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆவலோடு இருக்கேன். ஏன்னா ரொம்ப லைட் வெயிட்டு. 2 பவுன், 2 பவுனுக்கு ஒரு மாங்கா மாலை நீங்கள் எடுத்து போடலாம். ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு லைட் வெயிட் எனக்கு இது வேணாம். ஒன்றும் லாங்கான ஆரத்தை நீங்கள் காமிக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படிங்கன்னா இது பாருங்க எவ்வளோ ப்ராடுன்னு பாருங்க. ரொம்ப ஒரு ப்ராடான ஒரு ஆரம்ஸ்க்கு. ஏன்னா இந்த ஆரம் பார்த்தீங்கன்னா இந்த பொம்மையில் வைக்கும் போதே பாருங்க, இப்போ ஒரு மேரேஜுக்கு வந்து ஒரு 5 பவுன் இருக்கு அப்படின்னா நீங்கள் யாருக்கோ ஒருத்தங்களுக்கு வந்து எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா இந்த ஒரு ஆரத்தை வந்து நீங்கள் எடுக்கலாம். ஆரம் வந்து நெக்லஸே போதும். இதை எடுத்துட்டு நீங்கள் 2 ரிங்ஸ் எடுக்கலாம், ஒரு ஜும்காஸ் கம்மல் எடுக்கலாம். இந்த மாதிரிலாம் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு லைட் வெயிட்ல அந்த ஹார்ட் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேட்சாகவும் நான் மிடில் ஆரம்ஸ் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஒரு செட்டாக நீங்க எடுத்துக்கலாம். 120,000 ரூபாயிலிருந்து நம்ம கிட்ட இப்ப மேரேஜ் செட் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா கோல்ட் ரேட் கொஞ்சம் அதிகமான கட்டி 1 லேக்ல கொடுத்துட்டு இருந்தோம். இப்ப 1,20,000 கிட்ட வருது. ஏன்னா அந்த ஹார்ட் டிசைன்ஸ் பாருங்க, கண்டினியூவா ஹார்ட் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு கிளிட்டரிங் ஃபினிஷிங்ல ஒரு சூப்பர்வா மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க இந்த டைம் அன்பாக்சிங்ஸ். ஏன்னா வந்து பொங்கல் வரங்காட்டி நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம கொடுக்கணும்னு சொல்லி இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஒரு மேரேஜ் நீங்க ஒரு குறுகிய இதுல ரொம்ப பிராடான ஜுவல்ஸ் எடுத்து பண்ணணும்னா நீங்க கண்டிப்பா இந்த நம்ம கடைக்கு வரலாம். ஒன்னொன்று ஒரு லைட் வெயிட்ல 2 ஃபினிஷிங்ல ஒரு ஆரம் வச்சிருக்காங்க. என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா மேங்கோ ஆரம்ஸ் பிளஸ் வந்து ஒரு ஹை கான்டாக்ட் மாதிரி ஒரு டிசைன்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஒரு கண்ணோட டிசைன்ஸ்ல ஒரு ஆரம் பண்ணி வச்சிருக்காங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னாவே தெரியும் ஒரு ஸ்டோன்ஸ் எதுவுமே கிடையாது. ஒரு பிளெயின் பேட்டர்ன்ஸ்ல இதை மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஒரு 916 இவ்வளவு ஒரு பார்வையான ஒரு ஜில்ஜில் ஆரத்தை வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க மக்களே. பாருங்க எவ்வளவு ப்ராடா எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. ஒரு யூனிக்கான ஒரு கலெக்ஷன் தான் சொல்லுவேன். ஏன்
சொல்றேன்னா ஸ்டோன்ஸ் எதுவுமே கிடையாது, ஒரு பிளைன் பேட்டர்ன்ஸ்ல இந்த ஒரு ஜில் ஜில் ஆரத்தை வந்து வச்சிருக்காங்க. பாக்கறதுக்கே ஒரு சூப்பர் பினிஷிங்கா இருக்கு. இது மட்டும் இல்லாம ஒன்னும் வெரைட்டிஸ் நிறைய நான் எதிர்பார்க்கறேன் அப்படின்னு வந்து பாத்துட்டீங்கன்னா அது என்கிட்ட இருக்கு. எனக்கு வந்து 14 கிராமுக்கு ஆரம் கொடுங்க அப்படின்னா ஒரு 14 கிராம்ல இருந்து 8 கிராம்ல இருந்து ஆரம் கொடுக்கறேன். 8, 10, 12, 14, 16, 20 கிராம்ஸ், 24 கிராம்ஸ் எல்லா வெயிட்லயும் அவைலபிளா இருக்கு. 8 கிராம்ஸ்ல இருந்து நம்ம கிட்ட ஆரம் கலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஒரு ஃபேன்சியான ஒரு ஒரு டிசைன்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஒரு லைட் வெயிட், ரொம்ப லைட் வெயிட். இதுல எனக்கு ஒன்றும் ஃபேன்சி வேணும் அப்படின்னா இங்கெல்லாம் இருக்கு பாருங்க. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேன்சி 4 கிராம்ஸ், 6 கிராமுக்கு பாருங்க ஒரு ஒரு ஃபேன்சியான ஒரு ஹார்ட் டிசைன்ஸ்ல ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து ஒரு மேங்கோல வந்து சாரி முள்ள முட்டு ஆரம் நம்ம கடையோட ஒரு ஸ்பெஷல்னு சொல்லுவேன். ஏன்னா முள்ள முட்டு ஆரம் கேட்டு வராங்க. அந்த முள்ள முட்டில் வந்து என்னன்னா வந்து ஹெவி வெயிட்ல வச்சிருக்காங்கன்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஆகுது. என்ன எல்லாமே லைட் வெயிட் ஜுவல்லரின்னு சொல்லிட்டு ஹெவி வெயிட் வச்சிருக்கீங்கன்னா அதனால இப்போ நான் ரெண்டு டிசைன்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கேன். ஹெவி வெயிட் பிளஸ் லைட் வெயிட்ல பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் எல்லாமே லைட் வெயிட்ல வர ஒரு முள்ள முட்டு டிசைன்ஸ்ல ரொம்ப அழகா ஒரு ஸ்டோன்ஸ் எதுவுமே இல்லாமல் ஒரு பிளைன் பேட்டர்ன்ஸ்ல இதை டிசைனை கொண்டு வந்திருக்காங்க. வெயிட் பாருங்க 22 கிராம்ஸ், 22 ஹெவி வெயிட்ல வந்து 24, லைட் வெயிட்ல வெறும் 22 கிராம்ஸ்ல ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப லைட் வெயிட் தான் இது. ஒரு ஃபேன்சியான ஒரு ஆரம்ஸ். இது மட்டும் இல்லை மக்களே, நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. பார்த்துட்டீங்கன்னா ஒரு ஹார்ட் டிசைன்ஸ்ல பாருங்க, ஒரு லாங்கான ஒரு 10 கிராமுக்கு பாருங்க. இந்த ஆரம்ஸ் நிறைய பேருக்கு பிடிக்கும். ஏன்னா இதுக்கு மேட்ச் நெக்லஸ் 4 கிராம்ல வந்துருக்கு. ரெண்டும் சேர்த்தனாவே உங்களுக்கு வந்து ஒரு 10 கிராம் தான் வருது. ரொம்ப லைட் வெயிட். இப்போ நான் அதை வைக்கிறேன் பாருங்க. இந்த ஒரு நெக் ஆரம்ஸ் பிளஸ் வந்து இது ஒரு நெக்லஸ், இதுக்கு மேட்சா இருக்கு பாருங்க. உங்களுக்கே தெரியும் இந்த ரெண்டோட வெயிட்டும் பார்க்கும் போதே வந்து ரொம்ப லைட் வெயிட் தான். இங்க பாருங்க 2 பவுன், ரெண்டும் சேர்த்தியே 2 பவுன் தான். அந்த அளவுக்கான ஒரு லைட் வெயிட்ல பண்ணியிருக்காங்க. ஒரு நெக்லஸ் ஆரம் ரெண்டுமே எடுத்துக்கலாம். இது பாருங்க ஒரு மேங்கோ டிசைன்ஸ்ல ஒரு ஒரு ஃபேன்சியான ஒரு ஜில் ஜில் ஆரம் கலெக்ஷன்ஸ். இது இதில் மட்டும் இல்லாமல் நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. மேங்கோஸ், ஃபேன்சி எல்லாமே ரொம்ப லைட் வெயிட்ல மேனுஃபேக்சர் பண்ண ஒரு டிசைன்ஸ் தான். இது மட்டும் இல்லாமல் ஒன்றும் அன்பாக்சிங்ஸ் கலெக்ஷன்ஸ் நிறைய நமக்காக வெயிட்டிங்கில் இருக்கு. அதையும் நம்ம பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஸ்டெட் ஸ்டெட் கலெக்ஷன்ஸ். ஒரு பார்ட் 2 வரும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு லென்த்தான வீடியோ தான் இது. எனங்க நம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தான் நீங்கள் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. ஏன்னா வந்து உங்களோட கமெண்ட்ஸும் எங்களுக்கு கண்டிப்பாக முக்கியமாக இருக்குது. ஏன்னா வந்து எங்களோட மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம கடையோட அட்ரஸ் மறுபடியும் சொல்கிறேன். அவினாசி நியூ பஸ் ஸ்டாண்டு கிடையாது, அவினாசி ஓல்டு பஸ் ஸ்டாண்டில் சேவூர் ரோட்டில் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே வந்துடலாம். முதல் கடையை நம்ம கடை தான். இப்போ புதுவிதமான வீடியோல நாளைக்கு ஒன்னொன்னு அன்பாக்சிங்ல கண்டிப்பா நான் உங்களை சந்திக்கிறேன்.